பக்தகில் சேனலுக்கும் நேயர் பெருமக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கடக லக்கணம், கடக லக்கணம் அன்பர்கள் இவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. அவங்களாவது மிதனமாவது ஓடிக்கொண்டே இருக்கும். இவங்க கடக லக்கணம் போனானா போனதுதான், ஒரே வார்த்தை போனா போனதுதான். ஏன் ஜலம், ரெண்டாவது சரம், ஜலம் ரெண்டாவது சரம், சரராசி பாருங்க. அந்த சரராசி பூரம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ஓடிக்கொண்டே இவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த கடக லக்னம், கடக லக்னத்துக்காரவங்க குணங்களை கண்டுபிடிக்க முடியாது, அவங்க மனசை கண்டுபிடிக்க முடியாது, அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது, வெளியேவும் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா, நீர் இல்லையா உள்ளேயே அடகி கிடக்கும். கற்பனை அதிகம், கற்பனை வளம் அதிகம், கடகத்துக்கு கற்பனை வளம் அதிகம். எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, எதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது கடக லக்னத்துக்காரவங்களுக்கு அழகு முகலட்சணம், அந்த முகலட்சணம் ஏன்னா அம்பாள் சந்திரன் இல்லையா, ராசிநாதன் சந்திரன் இல்லையா, செவ்வாய் சுக்கிரன் புதன் இப்போ சந்திரன் பியூர் ஒளிக்கிரகம் இல்லையா, அப்போ எப்படி இருக்கு, ரொம்ப அழகுக்கு உட்பட்டவள் இல்லையா அன்னை உமையவள். அப்போ மனசை போட்டு பிதற்றும், ஸ்டடி மைண்ட் நாட் அட்ரா, எங்கேயும் ஸ்டடியாக இருக்காது. இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால், இதுதான் இவங்களுடைய வேலையே. இப்படித்தான் இருக்கும், அது படிப்பில் பாருங்க அப்படித்தான் இருக்கும், தொழிலுக்கு போங்க அப்படித்தான் இருக்கும், பாதி பாதியில் விட்டுட்டு விட்டுட்டு வரக்கூடியது. இன்னும் நான் ராசிக்கு வரல, லக்னத்துக்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா லக்னங்கிறது தான் உயிர் அடிப்படையாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ லக்னத்தில் நிச்சயமாக அந்த லக்னத்துக்கு உரிய கேரக்டரை, அந்த சரராசிக்கு உரியதை, அந்த ஜலத்துக்கு உரியதை அந்த ஜாதகருக்கு செஞ்சே காட்டும். அப்போ லக்னாதிபதி ரோகிணி உச்சம் பெற்றிருக்கணும், லக்னாதிபதி சந்திரன் விருச்சகத்தில் நீச்சம் பெற்றிருக்கணும், இல்லை லக்னத்திலே ஆட்சி பெற்றிருந்தார் மோட்சஸ்தானம். மோட்ச வீடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கடகம் விருச்சகம் மீனம் மூணுமே மோட்ச வீடு, மோட்ச வீடு. என்றைக்குமே அது முங்காது, எங் அதாவது முங்குறது மாதிரி தெரியும், ஆனால் நல்லா வந்துடும், நல்ல முறையில் தெளிவாக வந்துடும், தெளிவு கிடச்சிடும். அதனால் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அம்பாள், அன்னை உமையவள், அகிலாண்டீஸ்வரி, வாராகி, தாட்சாயினி, சாமுண்டீஸ்வரி, பிரம்மேஸ்வரி, மகேஸ்வரி, இந்த மாதிரி அம்பாள் வழிபாடுகளை நல்லா, காளிகாம்பாள் விடாதீங்க பிடிச்சிக்குங்க, காளிகாம்பாள் விடாதீங்க பிடிச்சிக்குங்க. இப்படி அம்பாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, எந்த குறையும் உங்களுக்கு வராது, எந்த குறையும் வராது நிச்சயமாக. கடகராசி நேயர்களுக்கு அது என்ன ஏழ்ரா நடந்தாலும் சரி, அஷ்டமத்து சனியா கண்டகச்சனியா எந்த நடந்தாலும் சரி, என்ன நட்சத்திரம், உங்கள் லக்னத்துக்கு அம்பாள் வழிபாடு மிக பொருத்தமானது.